ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு த கிளாஸ். செகண்ட் பிகாம்லேருந்து பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிசிஷன் டெக்னிக்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட் யூனிட் மேட்ரிக்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம மேட்ரிக்ஸை எப்படி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா, இப்போது மேட்ரிக்ஸில் வெரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. எப்படின்னா, ஏ ஸ்க்யூப் மைனஸ் சிக்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் நைன் ஏ மைனஸ் ஃபோர் ஐ ஈக்குவல் டு ஜீரோ இப்படின்ற வேல்யூவை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போது இந்த வேல்யூவை நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு குவெஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்ற வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஏன்ற வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்கறதுனால நமக்கு வெரிஃபை பண்ணுறதுல ஏ ஸ்க்யூப் ஏ ஸ்கொயர் ஏ ஃபோர் ஐ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறோன்னா, ஏ ஸ்க்யூப்ன்ற வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஏ ஸ்கொயர்ன்ற வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தான் நம்ம இந்த ஓல்டு ஈக்குவேஷனை நம்ம வெரிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா, எதுக்கு வெரிஃபை பண்ணணும்னா, ஜீரோ அப்படின்ற வர்ற மாதிரி வெரிஃபை பண்ணணும். ஈக்குவல் டு ஜீரோவா இல்லை நாட் ஈக்குவல் டு ஜீரோவா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சொல்யூஷனில் கிவன் தட் கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம், ஏன்ற வேல்யூ எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இதுன்னா, ஏ டாட் ஏன்னும்போது ஏ ஸ்கொயர்னு வருமா? ஓகேங்களா, ஏ டாட் ஏன்னும்போது ஏன்ற வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும், க்வெஸ்சனில் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த எடுத்து எழுதிக்கலாம். ஏன்ற வேல்யூ ஒரு வேல்யூ எழுதியாச்சு, அடுத்தது அது கூட இன்னொரு ஏவோட வேல்யூவை மல்டிபிள் பண்ணுறாங்க. மல்டிபிள் பண்ணும்போது இப்படி வருது பாருங்கள், இதுவும் ஏவு தான், இதுவும் ஏ தான், ஏ டாட் ஏ அப்படின்னு எழுதியிருக்கோம். அதனால் இதை நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துக்கிறாங்க, காலம் கூட ஒவ்வொரு காலம் கூடையும் மல்டிபிள் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் ரோவை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு காலம் கூட மல்டிபிள் பண்ணுறாங்க, மல்டிபிள் பண்ணி அதை இங்கே போடுறாங்க. ஓகேங்களா, அடுத்தது ஃபஸ்ட் ரோ திருப்பி அதே ரோ தான் எடுத்துக்கிறாங்க, இந்த செகண்ட் காலம் கூட மல்டிபிள் பண்ணி இங்கே போடுறாங்க. ஓகேங்களா, அடுத்தது ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் ஓகேங்களா போட்டு இங்கே போடுறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ரோவை எடுத்துக்கிறாங்க, இந்த ஒவ்வொரு வேல்யூ கூட மல்டிபிள் பண்ணி இந்த லைனில் எழுதுகிறாங்க. ஓகேங்களா, எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கணுமா, இந்த ஃபஸ்ட்டு காலம் ஓகேங்களா, இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணும்போது என்ன வருது, ஃபோர், டூ இன்ட்டு டூ ஃபோர் அப்படின்னு வருது. ஓகேங்களா, அடுத்தது இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது, இங்கேயும் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது. மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்றுன்னும்போது நமக்கு என்ன வருது, ப்ளஸ் ஒன்றுன்னு வருதுங்களா. ஓகே, ப்ளஸ் ஒன்றுன்றதை இங்கே போட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு வேல்யூ, தேர்ட் வேல்யூ ஒன்றுன்னு இருக்குது. ஓகேங்களா, ஒன்றுன்னு இருக்குது, இங்கே லாஸ்ட்டில் தேர்ட் வேல்யூ ஒன்று அப்படின்னு இருக்குது. ஒன் இன்ட்டு ஒன் ஒன் தான், நம்ம இந்த வேல்யூஸ் ஒன்றுன்னு போட்டாச்சு. அடுத்தது ஃபஸ்ட் ரோவை எடுத்துகிட்டோம், செகண்ட் காலமாக மல்டிபிள் பண்ணுறோம். செகண்ட் காலமாக மல்டிபிள் பண்ணும்போது டூ இன்ட்டு மைனஸ் ஒன், டூ இன்ட்டு மைனஸ் ஒன்று அப்படின்னு இருக்கா. டூ இன்ட்டு மைனஸ் ஒன்றுன்னும்போது நமக்கு என்ன வரும், மைனஸ் டூன்ற வேல்யூ வரும். அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்டு வேல்யூ, செகண்ட் வேல்யூ எடுத்து செகண்ட் காலம் கூட மல்டிபிள் பண்ணுறோம். அடுத்தது மைனஸ் ஒன்று இன்ட்டு டூ அப்படின்னும்போது நமக்கு மைனஸ் டூ அப்படின்னு கிடைக்கிது. ஓகேங்களா, அந்த வேல்யூ எடுத்து இங்கே போட்டிருக்கோம், போட்டாச்சுங்களா. அடுத்தது தேர்ட் வேல்யூ, இங்கே பாருங்கள், இந்த தேர்ட் வேல்யூ எடுத்து மல்டிபிள் பண்ணுறோம். ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்றுன்னும்போது நமக்கு வேல்யூ என்ன வருது, மைனஸ் ஒன்று அப்படின்னு வருது. அந்த மைனஸ் ஒன்றுன்ற வேல்யூ நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா, போட்டாச்சுங்களா. அடுத்தது ஃபஸ்ட் ரோவை எடுத்து தேர்டு காலம், லாஸ்ட்டாக தேர்டு காலம் கூட மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது டூ இன்ட்டு ஒன் டூவு, அடுத்தது மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஒன்று, மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் ஒன்று அப்படின்னு ஓர் ஒன் ஒன்றுன்ற வேல்யூ வருது. ஓகேங்களா, அந்த வேல்யூவை நம்ம இங்கே போட்டிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ ஒன்று இன்ட்டு டூ அப்படின்னு வருது. அப்போ நமக்கு வேல்யூ என்ன வருது, டூ, ஒன் இன்ட்டு டூ
டூன்னு வருது, இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது இப்போது ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிடுச்சிங்களா, அடுத்து செகண்ட் ரோ எடுத்துகிட்டு ஒவ்வொரு காலம் கூடயும் மல்டிபிள் பண்ணி இந்த லைனில் எழுதுகிறோம். ஓகேங்களா? எழுதிடலாம். எழுதி முடிச்சுட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு ரோ எடுத்துக்கணும். தேர்ட் ரோ எடுத்துகிட்டு ஒவ்வொரு காலம் கூடயும் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணி அதை இந்த லைனில் எழுதுகிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். என்ன இருக்குது? ஃபோரு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று அப்படின்னு இருக்குங்களா? ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ், ஃபைவ் ப்ளஸ் ஒன்று சிக்ஸ். அப்போது ஃபஸ்ட் வேல்யூ என்னன்னு வந்திருக்கு? சிக்ஸ்ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க. மைனஸ் டூ மைனஸ் டூ மைனஸ் ஒன்று அப்படின்னு இருக்குது. மைனஸ் எல்லாமே மைனஸ் வேல்யூன்றனால நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம், மைனஸ்ன்ற வேல்யூவை அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ரெண்டு நாலு அஞ்சு, அப்போது மைனஸ் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கிது. ஓகேங்களா? மைனஸ் ஃபைவ்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். டூ ஒன் த்ரீ, சாரி டூ ஒன் டூ ப்ளஸ் ஒன்று த்ரீ, த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஃபைவ் போட்டாச்சு. இதே மாதிரி இந்த வேல்யூ மல்டி நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது மைனஸ் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கிது. இதை மல்டி ஆட் பண்ணும்போது சிக்ஸ்ன்னு கிடைக்கிது. இதை ஆட் பண்ணும்போது மைனஸ் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கிது. ஓகேங்களா? அடுத்தது தேர்டு ரோவில் பார்க்கலாம். இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கிது. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கிது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கிது. ஓகேங்களா? இப்போது ஏ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு கிடச்சிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏஸ் கியூபோட வேல்யூ வேணும். ஏஸ் கியூபோட வேல்யூ வேணுன்றதுக்காக என்ன பண்ணுறோன்னா, ஏ ஸ்கொயரோட வேல்யூவையும் ஒரு ஏவோட வேல்யூவும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஏஸ் கியூபோட வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏஸ் கியூப் கண்டுபிடிக்கிறோம். ஏஸ் கியூப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ ஸ்கொயரோட வேல்யூவும் ஏவோட வேல்யூவும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஏஸ் கியூபோட வேல்யூ கிடச்சிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயரோட வேல்யூ எடுத்து இங்கே எழுதியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஏவோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, எழுதிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஏவும் ஏ ஸ்கொயரையும் மல்டிபிள் பண்ணால் ஏஸ் கியூப் அப்படின்ற வேல்யூ வருது. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம். போன டைம் ஏ ஸ்கொயரை கண்டுபிடிச்ச மாதிரியே தான், ஏ ஸ்கொயர் டாட் ஏவை மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஏஸ் கியூபோட வேல்யூ கிடச்சி, அதாவது ரோவை எடுத்துகிட்டு ஒவ்வொரு காலம் கூடயும் மல்டிபிள் பண்ணி நம்ம இங்கே எழுதுகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதுகிறோம். ஃபஸ்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம் கூட மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதுகிறோம். செகண்டு வந்து ஃபஸ்ட் ரோவை எடுத்துகிட்டு செகண்ட் காலம் கூட மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதுகிறோம். ஃபஸ்ட் ரோவை எடுத்துக்கிறோம், தேர்ட் காலம் கூட மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ முடிஞ்சு அடுத்து செகண்ட் ரோவை எடுத்துகிட்டு ஃபஸ்ட் காலம் கூட செகண்ட் காலம் கூட தேர்ட் காலம் கூட எடுத்து இங்கே 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 மல்டிபிள் பண்ணி எழுதிடுறோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட் காலம் கூட மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதுகிறோம். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் ரோ செகண்ட் காலம் இங்கே எடுத்து மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம். அடுத்து தேர்ட் ரோ தேர்ட் காலம் இங்கே எடுத்து மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா? முடிஞ்சு அடுத்து ஏஸ் கியூப். ஏஸ் கியூபோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி போடும்போது நமக்கு ஏஸ் கியூபோட வேல்யூ கிடச்சிருது. ஓகேங்களா? கிடச்சிருச்சிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ நமக்கு வேல்யூஸ் எல்லாம் தெரியும். ஏவோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, ஏ ஸ்கொயரோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு, ஏஸ் கியூபோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ஏஸ் கியூப் மைனஸ் சிக்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் நைன் மைனஸ் ஃபோர் ஐ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ற வேல்யூவை நமக்கு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஏஸ் கியூபோட வேல்யூ தெரியும் நமக்கு, இதுதான் ஏஸ் கியூபோட வேல்யூ. ஏஸ் கியூபோட வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு இருக்கா, மைனஸ் சிக்ஸ் ஏ ஸ்கொயர்னு இருக்கா, மைனஸ் சிக்ஸ் வெளியே போட்டுக்கிறோம். ஏ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும், இதுதான் ஏ ஸ்கொயரோட வேல்யூ எழுதியாச்சு. அடுத்தது ப்ளஸ்ஸு நைனு, ப்ளஸ்ஸு நைனுன்னு இருக்குங்களா, ப்ளஸ் நைனு ப்ளஸ் நைனு எடுத்து எழுதிக்கிறோம். ஏவோட வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்காங்க, அதையும் எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது மைனஸ் ஃபோர், மைனஸ் ஃபோர்ன்றது அப்படியே போட்டிருக்கோமா, ஐ ஐனா ஏற்கனவே டெஃபினேஷன்லேயே சொல்லியிருக்கேன், ஐனா ஐடென்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு. ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் எப்படின்னா, டயகனல் வேல்யூஸ் எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு வரும், மீதியெல்லாம்
ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு வரும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இதுதான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸை 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எல்லாம் 3x3 மேட்ரிக்ஸ்ன்றனால நம்ம இந்த மேட்ரிக்ஸை எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணுற வேல்யூ தானே, ஃபஸ்ட்டு ஏக்கு முன்னாடி ஏஸ் கியூப்ன்ற வேல்யூக்கு முன்னாடி எதுவும் இல்லை, அதனால் அந்த ஏஸ் கியூபோட வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் வந்து -6 இருக்கா, மைனஸ் மட்டும் போட்டுக்கோங்க. 6 வேல்யூவை இது எல்லா வேல்யூஸ் கூடயும் மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா, மல்டிபிள் பண்ணும்போது என்னென்னு கிடைக்குது, ஃபஸ்ட்டு 6 × 6 36 அப்படின்னு கிடைக்குது, 36 போட்டாச்சு. அடுத்தது 6 × 5 -5 -30 அப்படின்னு வருது. அடுத்தது 6 × +5 30 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது 6 × -5 -30 அப்படின்னு ஒவ்வொரு வேல்யூ கூட மல்டிபிள் பண்ணி எழுதியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா +9 ப்ளஸ் அப்படியே வச்சுக்கோங்க, 9 மட்டும் எடுத்து உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணும்போது 9 × 2 18 வருது, 9 × -1 -9 வருது, 1 × 9 9 வருது. ஓகேங்களா, அது மாதிரி இது ஃபுல் வேல்யூஸும் 9 மல்டிபிள் பண்ணி எழுதிடுறாங்க. ஓகேங்களா, எழுதியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து மைனஸ் இருக்குது, -4 இருக்குது, மைனஸை வச்சுக்கோங்க, 4 மட்டும் உள்ளே எடுத்து மல்டிபிள் பண்ணுறாங்க. மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கிது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி செப்பரேட் பண்ண போகிறோம். செப்பரேட் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா, ஃபஸ்ட்டு வேல்யூவை எடுத்துக்கோங்க, செகண்ட் வேல்யூ இதில் செகண்ட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் வேல்யூ, தேர்ட் மேட்ரிக்ஸ்லேயும் ஃபஸ்ட் வேல்யூ, ஃபோர்த் மேட்ரிக்ஸ்லேயும் ஃபஸ்ட் வேல்யூ, இதெல்லாத்தையும் எடுத்துக்கலாமா. எடுத்துகிட்டு ஃபஸ்ட் வேல்யூ என்னது 22 அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா மைனஸ் அப்படின்ற வேல்யூ இருக்குது, மைனஸ் போட்டாச்சு. வேல்யூ என்னது 36. அடுத்தது ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டாச்சு. செகண்ட் வேல்யூ தேர்ட் வேல்யூ வந்து 18 அப்படின்னு இருக்குது, 18 போட்டாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டாச்சு. ஃபோர்த் வேல்யூ 4 அப்படின்னு இருக்கனால 4 போட்டாச்சு. ஓகேங்களா, அடுத்தது செகண்ட் வேல்யூ எடுத்துக்கிறோம், செகண்ட் வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். அது எல்லாத்தையும் எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். எப்படின்னா ஃபஸ்ட் செகண்ட் என்ன இருக்குது, -21 இருக்குது, -21 போட்டும் ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ், அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ரிக்ஸ்லேயும் -30 அப்படின்னு இருக்குது, அதனால் ப்ராக்கெட்டில் நம்ம -30 அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்தது ப்ளஸ்ஸு இன்ட்டு வேல்யூ என்ன இங்கே -9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், -9 கொடுத்துருக்காங்களா, அப்புறம் +9 அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்தது -0, செகண்ட் வேல்யூ என்ன இருக்குது இங்கே, 0 இருக்குது. ஓகேங்களா, அது -0, இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டிருக்கோம், 0 அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ 21 39 0 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் எடுத்து போடுறோம். ஃபஸ்ட்டு 21 போட்டாச்சு, அடுத்தது இங்கே இருக்கிற மைனஸ் போடுறோம், அடுத்தது இங்கே 13 இருக்குது, அடுத்தது ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு, அடுத்தது இங்கே 9 அப்படின்றது. ஓகேங்களா, 9 வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம், எடுத்து எழுதிட்டு ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட் வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து மல்டிபிள் பண்ணி போடுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இதை எல்லாத்தையும் இப்படி சிம்பிளிஃபை பண்ணால் இந்த வேல்யூஸ் எல்லாம் கிடைக்குது நமக்கு. ஓகேங்களா, எப்படின்னா பாருங்கள், 22 -36 +18 -4 அப்படின்னு கிடைக்குதுங்களா இந்த வேல்யூ, இதில் +22 +18 இந்த ரெண்டு வேல்யூவும் ஒரு இதில் சைனில் வந்திருக்கு, 36 - 4 இது ரெண்டும் ஒரு சைனில் வந்திருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, +40 அப்படின்னு கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் இது பண்ணும்போது ஆட் பண்ணும்போது நமக்கு -40 கிடைக்குது. அப்போது +40 -40 என்ன வருதுன்னா 0 அப்படின்ற வேல்யூ வருது. ஓகேங்களா, அதனால் நமக்கு ஃபஸ்ட் வேல்யூ என்னது 0 அப்படின்னு கிடைச்சிச்சு. அதே மாதிரி இதே எடுத்துக்கோங்க, இந்த வேல்யூ -21 -9 இருக்கா, அடுத்தது +13 வேல்யூ இருக்குது, இன்னொரு வேல்யூ 0 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணுங்கள், இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணும்போது நமக்கு -13 வருது, இங்கே +30 ஏற்கனவே இருக்குது, இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது 0 அப்படின்னு வருது. ஓகேங்களா, ஏன்னா -30 +30 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0 அப்படின்ற வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும், செகண்ட் வேல்யூவும் நமக்கு 0 கிடைச்சிருச்சு. அடுத்தது தேர்ட் வேல்யூ, இதுவும் 21 மாற்றிக்கோங்க, 21 +9 நமக்கு 30 +30 கிடைக்குது,
இது மைனஸ் தேர்ட்டின்னும்போது ஜீரோ அப்படின்னு கிடைக்குது. தேர்ட் வேல்யூ நமக்கு ஜீரோ, இங்கே ப்ளஸ்ன்னு மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூஸை இதுன்னும் போதும் நமக்கு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். இந்த வேல்யூ இந்த வேல்யூ எல்லா வேல்யூஸும் என்னன்னு கிடைக்குது நமக்கு ஜீரோ அப்படின்னு கிடைக்குது. அப்போ நமக்கு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது, ஜீரோ அப்படின்னு இருக்குது. கிடச்சிருக்கிற மேட்ரிக்ஸும் நமக்கு என்னென்ன ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து வெரிஃபை பண்ணியாச்சு, ஜீரோ தான் வருது, நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரல. அதனால் ஹென்ஸ் ப்ரூவ், இந்த வேல்யூ ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.